பீஸ்ட் ஷூட்டிங்கில் விஜய் சந்தித்த கார்த்தி இணையத்தில் வைரலாகும் செய்தி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் படம் பீஸ்ட் இயக்குனர் நெல்சன் டைரக்ஷனில் சென்னையின் கோகுலம் ஸ்டுடியோஸில் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு கடந்த சில தினங்களாக நடைபெற்றுகிட்டு இருக்கு. இதில் விஜய், பூஜா ஹெக்டே உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. பாடல் உள்ளிட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் படத்தின் ஷூட்டிங் ஜரூராக நடைபெற்றுகிட்டு இருக்கு. படத்தின் இசையமைப்பை அனிருத் மேற்கொண்டிருக்காரு. விஜய் படத்தின் பாடல்கள் எப்பொழுதுமே சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த படத்தின் பாடல்கள் மிகவும் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். தளபதி விஜயின் இந்த படத்தின் முதல் பாடல் நடிகர் சிவகார்த்திகேயன் எழுதவுள்ளதாக படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இதன் மேக்கிங் வீடியோவும் நெல்சன் மற்றும் அனிருத் இடையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக டாக்டர் படத்தின் பாடலிலும் அனிருத், சிவகார்த்திகேயன் மற்றும் நெல்சன் திலீப் குமார் ஆகியோர் இணைந்து மேக்கிங் வீடியோவில் சிறப்பான நகைச்சுவையுடன் கொண்டு சென்றிருந்தனர். இந்த வீடியோ ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்ற நிலையில் தற்பொழுது பீஸ்ட் படத்தின் பாடலுக்கும் சிறப்பான மேக்கிங் வீடியோவை இவர்கள் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தளபதி விஜய் நடித்து வரும் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில நாட்களாக சென்னையில் உள்ள கோகுலம் ஸ்டுடியோஸில் நடைபெற்று வருகிறது என்பதும், இந்த படப்பிடிப்பில் விஜய், பூஜா ஹெக்டே பாடல் காட்சிகளும் வேறு சில காட்சிகளும் படமாக்கப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனிடையே கார்த்தியின் சர்தார் படத்தின் ஷூட்டிங் கோகுலம் ஸ்டுடியோவில் துவங்கியுள்ளது. சண்டை காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான ரிகர்சல் கடந்த சில தினங்களாக நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுது. கார்த்தி இரு வேடங்களில் நடிக்கும் படம் சர்தார். இரும்பு திரை ஹீரோ படங்களை இயக்கிய பி எஸ் மித்ரன் சர்தாரை இயக்கிருக்காரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் படத்தை தயாரிக்கிறாங்க. கொரோனா ஊரடங்கால் மற்ற படங்களைப் போலவே சர்தாரின் படப்பிடிப்பும் தடைப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் படப்பிடிப்பை மீண்டும் தொடங்கியிருக்காங்க. சென்னை கோகுலம் சினிமாஸில் கார்த்தி இடம்பெறும் சண்டை காட்சி தற்போது எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த சண்டை காட்சியை ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அமைத்திருக்காரு. ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்யறாரு. மித்ரன் இயக்கத்தில் படத்தில் கார்த்தி, ராஷிகண்ணா உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. கார்த்தி தந்தை மற்றும் மகன் என இரண்டு கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக கூறப்படுது. கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் மீண்டும் துவங்கியிருக்கு. விஜய் மற்றும் கார்த்தி இருவரும் ஒரே ஸ்டுடியோவில் தங்களது ஷூட்டிங்கை மேற்கொள்ள உள்ளதால் இருவரும் சந்தித்து பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வாறு அவர்கள் சந்தித்து பேசுவது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த சந்திப்பு நிகழ்வது முக்கியமானதாக இருக்கு. கார்த்தியின் கடைசி படம் சுல்தான் இந்த வருட ஆரம்பத்தில் வெளியானது. அவரது அடுத்த வெளியீடாக சர்தார் இருக்கும். இந்த படம் தவிர மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வனிலும் அவர் நடித்துக் கொண்டிருக்காரு.